ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலே அன்போடு கூட மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கபி இயேசு கொச்சோடோமே, கபி இயேசு கொச்சோடோமே, छोड़ो मैं कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मैं इन और तरह भाई कभी यीशु को छोड़ो मैं कभी ने कभी यीशु को छोड़ो मैं कभी नहीं कभी नहीं कभी भी नहीं छोड़ो मैं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मैं पड़ गई कभी वेरी गुड कभी नहीं ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி தேவனை எங்களோடு கூட பேசும் ஐயா, எங்களோடு கூட பேசுங்க. வெறுமையானே பாத்திரம் நான் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமே. உட்காரலாம். வேதத்தை தெளிவாய் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. தேவனை சரியாய் புரிந்து கொண்ட மனிதன் சாதாரணமாக வாழவே மாட்டான். கவனமாய் கேளுங்கள். சத்திய வேதத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் தெளிவாக விளங்கும். அது என்ன? தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஆதி காலம் முதல் கடைசி வரை அந்த காரியத்தை ஒரே இழையாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பூமி உண்டான நாள் முதல், மனிதன் தோன்றின நாள் முதல், தேவன் தம்முடைய அந்த பெரிதான
மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். ஆனால் அவனை நன்றாக அறிந்திருக்கிற மனிதனும் அவரின் நம்மை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிற சாத்தானும் கூட தடை செய்வதற்கு பல முறைகளிலே அதற்கு எதிர்த்து நிற்கிற காட்சி வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருந்தாலும் தேவனை அறிந்தவர்களும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய இதய துடிப்பையும் அறிந்தவர்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். வேத புஸ்தகத்தை இரண்டு பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ஏன் இதை இரண்டு பங்காக பிரிக்கிறோம் என்பதை நீங்கள் அநேகர் ஒருவேளை அறியாமல் இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறேன். வேத புஸ்தகத்தை இரண்டாக பிரித்திருக்கிற ஆண்டவர் ஒன்றை திருஷ்டாந்தமாகவும் அடுத்ததை நிஜமாகவும் மாற்றியிருக்கிறார். ஒன்றை நிழலாகவும் அடுத்ததை நிஜமாகவும் மாற்றி அதை விளங்க பண்ணுவதற்காகவே தேவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு வசனத்தை சுற்றித்தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டு மக்களும் கதாபாத்திரங்களும் ஆராதனைகளும் ஒரே ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவதை நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு அச்சாரமாக கொண்டு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the pivotal point, that is a pivotal point around which every character, every incident, everything happens. எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா காரியங்களும் அந்த ஒரு வசனத்தை சுற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறதை பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கலாம். அப்படியே புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டே புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளும் புதிய ஏற்பாட்டு சம்பவங்களும் இன்றைய உலகத்தின் காரியங்களும் நடப்பதை நாம் பார்க்கலாம். அது என்ன என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக தலை சிறந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து காண்பித்து அதை சுற்றி இயக்கப்பட்ட மக்கள் இயக்கப்பட்ட காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பதினால் புதிய ஏற்பாட்டை சுற்றியும் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு காண்பித்து நீங்களும் அப்படியே செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களையும் ஒரே நிலையிலே வைத்து உங்களுக்கு போதித்து உங்களுடைய மனதில தேவன் விரும்புகிற அந்த எழுப்புதலின் அக்கினியை நான் போட விரும்புகிறேன். கவனியுங்கள், என்ன வசனம் என்று கேட்பீர்கள். வாசிக்கலாம் ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய், நீ அவருடைய குதுங்காலை நசுக்குவாய் என்றார். வேத புஸ்தகத்தின் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இதுவாகும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரை பார்த்து வருகிறது சொல்லுங்கள், சாத்தானுக்கு. நன்றாக கவனியுங்கள், சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆசை, யாராவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி மாட்டாங்கன்னுட்டு வந்த எல்லார்ட்டையும் போய் தலையை கொடுக்கறது நமக்கு வழக்கம். அது தமிழ் மக்களுக்கு ஏராளமான வழக்கம். மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ் மக்களுக்கு ஏன் தலை மேல கையை வச்சு யாராவது என்னமாவது சொல்லிடணும் என்கிற காரியம் எல்லா மக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்குது. உண்மைதானே? ஆமா. அதனால தான் எவ்வளவு பெரிய ஆங்கில பத்திரிகையானாலும் சரி, எவ்வளவு உயர்தர காரியங்களை சொல்லுகிற பத்திரிகையானாலும் சரி, அதுலயும் அன்றைய ராசி பலன் போட்டு விட்டுறான். நமக்கு இருக்கிற ஆர்வம், நமக்கு இருக்கிற ஆதங்கம், எல்லாருக்கும் வரும் காரியங்களை குறித்து அறியணுங்கிற அந்த மாதிரி காரியம் இருக்கிறத அந்த பத்திரிகைக்காரர்களும் புரிந்து கொண்டவர்களாக இன்றைக்கும் அவர்கள்
அந்த ராசி பலன் எல்லா பத்திரிக்கையிலும் வருது. அது இந்து பேப்பர்னாலும் வரும், அது அது இங்கிலீஷ் பேப்பர்னாலும் வரும், தமிழ் பேப்பர்னாலும் வரும், அது எல்லா இடத்துலயும் வரும். அதனாலதான் டிவி காரணம் டெய்லி ராசி பலன் போட ஆரம்பிச்சுட்டான். நல்லா கவனிங்க. ஒரு தடவை விமானத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய பக்கத்துல ஒரு பெரிய பிசினஸ் உடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் என்று சொல்றார்கள், சிஓ, அவத்தனுடைய லேப்டாப்பை வைத்துக் கொண்டு அவர் கம்ப்யூட்டர்ல வேலை செய்து கொண்டிருந்தார். ஒன்றையும் கவனிக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் பக்கத்துல இருந்தேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதனால என் கண்கள் அங்கே போயிற்று. என்னதான் பண்றான்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை உண்டாக்கி கொண்டிருந்தார். பலவிதமான கிராஃப்களை உண்டாக்கி கொண்டிருந்தார். அதை கொஞ்சம் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியல, ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு எனக்கு இன்றைய பேப்பரை கொண்டு வா என்று சொன்னார். நான் நினைத்தேன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாயிலும் பார்க்க போகிறார் என்று. நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் பேப்பரை வாங்கினவர் மடமடமடமட என்று அந்த ராசி பலனை பிரித்து பார்த்தாரே பார்க்க வேண்டும். நான் அவரை பார்த்து சிரித்து விட்டு கேட்டேன், உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், ஏன், வை நாட், வை நாட், எதுக்கு நம்ப கூடாது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் நான் பேசலாமான்னு கேட்டேன். சரி, தாராளம் பேசலாம் சொன்னார். உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 600 கோடி மக்களுக்கும் 12 ராசி தான் இருக்குது. ஆகையினால ஒரு ராசியில 50 கோடி ஆள் இருக்கிறாங்க. அதுல போட்டிருக்குது, இன்னைக்கு நீ வடக்க போகாத. உலகத்தில் 50 கோடி ஆளும் வடக்க போகாம இருந்தா என்ன நடக்கும் என்று கேட்டேன். அவருக்கு தலையில டமீல் அடிச்ச மாதிரி இருந்தது. அவர் சொன்னார், சார், யூ ஆர் ரைட். 50 கோடி பேருக்கும் ஒரே காரியத்தில் எழுதியிருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கும், இன்றைக்கு காதல் செய்வது நல்லது. அதே கல்யாணம் கட்டம் யார போய் காதல் செய்யறது? பக்கத்துல ரெண்டு பேரை வச்சுதான் சொன்னார். யார சொன்னாரு? ஆதாமையும் ஏவாளையும் வச்சு அவங்களுக்கும் கேட்கும்படியாக தான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அவர் ஆதாம் பாவம் செய்தான், ஏவாள் வஞ்சித்து விட்டாள் என்று. ஏவாள் ஏமா, ஏவாள் தான் பாவம் செய்து என்னை தூண்டி விட்டாள் என்று சொன்னான். ஏவாளோ சாத்தானை அடையாளம் காட்டி இவன் என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொன்னபோது ஆண்டவர் அங்கே தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பாவத்திற்குரிய தண்டனை அங்கே உண்டாகிறது. அது நிமித்தமாகத்தான் சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காட்சி. என்ன சொன்னார்? உனக்கும் ஸ்திரீக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் வரப்போகிற அந்த அவர், அந்த ஸ்திரீலே தோன்ற போகிற அவர், அந்த வித்து உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நல்லா கவனிங்க. அப்போ மனிதனுக்கும் கேட்கும்படியாக, சாத்தானுக்கும் தெரியும்படியாக ஒரு வெளிப்பாடு அங்கே உண்டாகிறது. நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். மனிதனுக்கும் தெரியும்படியாக, சாத்தானுக்கும் விளங்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கப்படுகிறார். என்ன விளங்கப்படுகிறார்? உன்னிலிருந்து, இவளிலிருந்து பிறக்க போகிற ஒரு பிள்ளை உனக்கு யமன், உன்னை நசுக்க போகிறவன், உன் தலையை நசுக்க போகிறவன் என்று ஆண்டவர் சாத்தானுக்கு விளங்கும்படியாக சொன்னதுனால தான் சாத்தான் ரொம்ப சுதாரிச்சிட்டான். மனுஷ குலம் தான் சுதாரிக்கல. நல்லா கவனிங்க, நான் காண்பித்து கொடுக்கும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் கொஞ்சம் அழகா விளங்குற மாதிரி காட்டி கொடுத்துறேன். உங்களுக்கு வேதம் ருசிக்க ஆரம்பிச்சிடும். வேதம் ருசிக்க ஆரம்பிச்சது மாத்திர உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகிவிடும். அதை குறித்து பின்னதாக பேசுகிறேன். இதற்கு ஒப்பனையான எல்லா சம்பவங்களும், எல்லா நிகழ்ச்சிகளும், எல்லா நபர்களும் இந்த வசனத்தை சுற்றி வருகிறதை நான் வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க போகிறேன். இதற்கு ஒப்பனையான புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும், அப்பொழுது முடிவு வரும். என்ன வரும்? யாருக்கு? ஆமென், ஹல்லேலூயா. புரிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள்.
முதல் தீர்க்கதரிசனம், முதல் தீர்க்கதரிசனம் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தின் முதல் வெளிப்பாடு. இந்த தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்து சொன்னது சாத்தானின் ராஜ்யத்திற்கு முடிவு கட்டும் இறுதி தீர்க்க தரிசனம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க நான் சொல்ல போறது. அப்பதான் உங்களுக்கு விளங்கணும்னா நீங்க சாதாரண வாழ்க்கை வாழவே மாட்டீர்கள். இந்த முதல் தீர்க்க தரிசனத்தையும் இந்த இறுதி தீர்க்க தரிசனையும் வேதம் சொல்லும் வரை சாத்தானுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. சாத்தானுக்கு எப்பன் தெரியுமா காரியம் தெரியும்? எப்பமாவது தீர்க்க தரிசனம் வெளிப்படும் போதுதான் வரப்போகிற காரியம் அவனுக்கு தெரியும். இல்லை என்றால் அவன் ஒன்றையும் அறிய மாட்டான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில சோசியம் பார்க்க ஆட்கள் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு ஆவியானவர் சொல்றார். அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், ஐயா ஐயா நாங்க சோசியக்காரங்கிட்ட போகும்போது அவன் கூட வரப்போறத சொல்லிடுறானே. ஹலோ. நாங்க பஞ்சாங்கம் பார்க்கும்போது, நாங்க குறி கேட்கும் போது அவங்க கூட வரப்போறத சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லுவேன். நான் உனக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். நின்னு போன கடிகாரம் ரெண்டு நேரம் ரைட் டைம் காட்டும். ஒரு கடிகாரம் நின்னு போச்சுன்னா ஒரு நாள்ல எத்தனை நேரம் ரைட் டைம் காட்டும்? ஒரு நிமிஷம் தவறாம, ஒரு செகண்ட் தவறாம ரைட் டைம் ரெண்டு நேரம் காட்டும். அதுக்காக அது ஓடுதுன்னு அர்த்தமா? இல்ல. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லலையா? இதுதான் நடக்கும், இவைகள் தான் நடக்கும் என்று என் சத்திய வேதம் மாத்திரமே பரிபூரணத்தோடு கூட சொல்லுகிறது. ஆகையினால என் தேவனே சத்தியபரர், தேவனே சகலத்தையும் அறிந்தவர், தேவனே வரும் காரியங்களை அறிந்தவர் என்று என் சத்திய வேதம் சாட்சியிடுகிறது. கவனிங்க. ஆனா சாத்தான் எப்பவுமே பொய்யனும் பொய்க்கு பிதாவமாய் இருக்கிறபடினால தானா எடுத்து கொஞ்சம் சரடு விடுவான். அதுல சில உண்மைகள் இருக்கலாம். அந்த சரடுகளை நம்புறதுக்கு நம்ம ஆயத்தமா இல்ல. கொஞ்சம் உண்மை வருது பிரதர், அதனால நான் அவனை ஏற்றுக்கொள்றேன்னுட்டு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், சாத்தானுக்கு ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும் போது மாத்திரம்தான் வரப்போகிற காரியங்கள் தெரியும். இல்லாவிட்டால் தெரியவே தெரியாது. அப்ப அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வரும்போது யாருக்கும் அந்த வெளிப்பாடு வருகிறது? மனிதனுக்கும் வருகிறது, தேவ மக்களுக்கும் வருகிறது. நல்லா கவனிங்க. தேவ மக்களுக்கும் வருகிறது, சாத்தானுக்கும் வருகிறது. இந்த வெளிப்பாட்டை நாம் உற்று கவனிக்காவிட்டாலும் சாத்தான் உற்று கவனிக்கிறான். சாத்தான் சுதாரிச்சிட்டான். இப்ப யார்தான் முக்கியமான ஆளு? யார்தான் முக்கியமான ஆளு? இந்த ஸ்திரீயிலிருந்து தோன்ற போகிற மனுஷன் தான் முக்கியமான ஆளு. அவன் தான் என் தலையை நசுக்கிறதுக்காக வெளிப்பட போகிற மனுஷன். அதனால ஆதாம் ஏவாளை இனி கண்டுக்காத. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இடத்துல வந்த அத பிசாசு. அதுக்கு பிறகு எதா எப்பமாவது ஏவாளை தேடியோ ஆதாமை தேடியோ வந்ததோ? ஏன் ஏன் சொல்லுங்க, எதுக்கு வரல? இவங்க நமக்கு டேஞ்சர் இல்ல, டேஞ்சர் ஆன போல வர போறான். அவன் எப்ப வருவான்னு தான் பார்க்கணுமே வெளிய. இவங்க ரெண்டு எனக்கு டேஞ்சர் இல்ல. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? சில சொல்லுவாங்க, எங்களையே சாத்தான் சுத்தி சுத்தி வந்து பிரதர், ஒன்னையே சுத்தி வரானா, நீ தான் அவனுக்கு டேஞ்சரான ஆளு. மற்றவனெல்லாம் பாருங்க, ஓஹோன்னு இருக்கிறான், ஆஹான்னு கார் வாங்குறான், ஆஹான்னு தொழிற்சாலை நடத்துறான், நானும் அதை காட்டிலும் நல்லதுதான் செய்யறேன், ஆனா என்ன மட்டும் சாத்தா முன்னேறவே விட மாட்டேங்கிறான். சொல்றீங்கல்ல? ஆமா, அவங்கள தண்ணி தெளிச்சு விட்டான். அவங்களால அவனுக்கு ஒரு டேஞ்சரும் கிடையாது, ஒன்னியாலதான் டேஞ்சர். அதனாலதான் ஒன்ன குறி வைக்கிறான். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை குறி வைக்கிறான். ஏன்னா நீங்க தான் சாத்தானுக்கு சாவு மணி அடிக்கிற ஆளு. அதுக்காகத்தான் உங்களையே குறி வைக்கிறான். குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதராமல், குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதராமல்,
போல் காக்கும் கரங்களா என்னை மூடி மறைத்தாரே. பாடலாம் குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதறாமல் குறி வைத்த எதிரியின் கண்களின் முன் பதறாமல் கண்மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைப்பாரே. சாத்தானுக்கு டேஞ்சர்னு தெரியறது வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணுமே செய்ய மாட்டே. என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சம்பாத்தியம் பண்ணு, எப்படி வேணாலும் வாழ், குடிச்சு புசிச்சிரு, உனக்கு அவனை பற்றி கவலையே கிடையாது. நீ என்னைக்கு அவனுக்கு டேஞ்சரா மாறு அன்னைக்கு தான் கூடி வைக்கிறான். ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக என்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடந்தது. 14ஆம் தேதி அவனுக்கு கல்யாணம், 12ஆம் தேதிக்கு வரைக்கும் ஒரு கூட்டம் நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருந்தோம். நான் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் 2 நாள் கூட்டம் நடத்துறது, 11ஆம் தேதி 12ஆம் தேதி கூட்டம் நடத்துறதுன்னு நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அப்போ என் கூட சேர்ந்த சகோதரர் சொன்னாங்க, அண்ணே கல்யாண வீட்டுக்கு நிறைய விருந்தாட்கள் வந்திருக்காங்க, தென்னிந்தியாவிலேருந்தெல்லாம் நிறைய வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள கவனிச்சிங்க, நாங்கள் கூட்டத்தை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் பேசுகிறதாக நோட்டீஸில் பேர் போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க தான் சொன்னாங்க, அண்ணே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய வேலை இருக்குது, அவங்கள பார்க்கணும், அவங்களும் கோவிச்சு கூடாது, குடும்பத்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள கவனிங்க, நாங்கள் மீதி காரியத்தை பார்த்துக்கிறோம், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி தம்பி உங்களுக்கு முடியும்னா நீங்களே நடத்துங்கன்னு சொன்னி 11ஆம் தேதி போய் கூட்டம் நடத்துனாங்க. கூட்டம் ஜே 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 ஜேன்னு இருந்தது. நல்ல ஆட்கள் ஜனங்களுக்குள்ளே கத்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தாரு. அன்றைக்கு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கிறிஸ்துவின் எதிரிகள் வந்து சேரெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சி, ஸ்டேஜ் எல்லாம் உடைச்சி, அங்கே இருக்கிற ஆட்கள் மேலே காயம் உண்டாக்கி ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. கலாட்டா பண்ணதுனால அங்கே ஒரு சத்தம் எழுப்பினாங்க, டைரக்டருங்க டைரக்டருங்க டைரக்டருங்க. அடுத்த நாள் காலையில் நான் அவங்கள பார்த்து கேட்டேன், கூட்டம் எப்படி இருந்துமா? கூட்டம் சூப்பராக இருந்ததுன்னு நிறைய ஜனங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் கூட்டம் முடிஞ்சு ஜனங்கள் போன பின்பு அங்கே சிலர் வந்து கூட்டத்தை உடைச்சிட்டு டைரக்டருங்க டைரக்டருங்க. அவங்க குறியெல்லாம் யாராதான் இருந்தது? நான் அதனால சொன்னேன், 14ஆம் தேதி மகனுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் வந்து பேசுறேன்னுட்டு 12ஆம் தேதி நான் கூட்டத்தில் போய் பேசும்போது ஹல்லேலூயா எல்லாரும் சொன்னாங்க, அண்ணே நேற்று தான் கேட்டான் டைரக்டர் எங்க டைரக்டருங்கன்னு கேட்டான், திடீர்னு ஏதாவது துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான்னா என்ன செய்யறதுன்னு. நீங்க இருந்தாதான் நாங்கள்லாம் உற்சாகம் ஓட முடியும். நீங்க இருந்தாதான் நான் சொன்னேன், குறி வைத்த எதிரியின் முன் அல்லேலூயா என்ன கண்மணி போல காக்குற ஒருவர் இருக்கனால நான் பயப்படாம நான் போன் தேவ செய்தியை சொல்வேன். நான் சொல்லி சொன்ன போது ஜனங்கள் ஏராளமா ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அன்னைக்கு முழு செய்தியும் பத்திரிகைக்காரன் அப்படியே போட்டுட்டான். அல்லேலூயா அந்த சத்ருவை தேடி பார்த்தோம் காணோம். ஹல்லேலூயா சாத்தான் சில நேரம் குறி வைப்பான், நீ தான் டேஞ்சர்னு சொல்லி குறி வைப்பான், நீ மாத்திரம் யாரடா அதுன்னு சொன்னா போதும், உடனே பின்னால் அவன் போறது தெரியாது. என் இயேசு அதைத்தான் சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவரை பிடிக்க வர்றாங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற இயேசுவை பிடிக்க வர்றாங்க, குறி பூரா யார் மேலதான்?
Yesu mela dah. Yedik teri ma Yudas kasu kurter nange. Biar ayar ayal tapi dama kondu under kuradu. Biar ayar ayal tapi dama kondu under kuradu. Na Yudas kasu kurte muttamitte kakkeran ke kuti mandange. Angge kayila thadi helodum, patay thodum, tiwati kulodum kurab under kira kute tapati. Yar ay teri giri giri nchona. Orane Yesu apin chonone. Nandan chonone. Ennadanji. பின்னிட்டு விழுந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் சொல்கிறது, உன பிடிக்க வந்தான்னா நீ சொல்ல வேண்டியது நான் தான் அப்படின்னு சொன்னா அவன் பின்னிட்டுக்கு விழுகிறத நீ கண்களால பார்ப்பான். ஐயோ என்னைய பிடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொன்னாதான் ஓடி போயிருவான். என்னைய பிடிக்க வந்துட்டியான்னு ஓடக்கூடாது. நான் தான் நான் தான் பாப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படித்தான் பீகார்ல எல்லா இடங்களிலும் கூட்டம் நடத்தி இருக்கிறோம், எல்லா இடங்களிலும் சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனால அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் அவன் கண்டுக்கிடவே இல்லை. அதுக்கு பிறகு ஏவாள்கிட்ட போய் ஒன்றும் பேசவும் இல்லை. அதுக்கு பிறகு சாத்தான் போய் அங்க நான் ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி போகவும் இல்லை, அங்க போகல. அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான், இவளுடைய வயிற்றுல இருந்து பிறக்க போறதான் என் தலையை நசுக்க போகுது. ஆனா என்ன நடந்தது, ஒரு காயின் பிறந்தான், ஒரு ஆபேல் பிறந்துட்டான். இப்ப எவன்னு தெரியல. ஹல்லேலூயா. பிரச்சனை தான் காயினா ஆபேலா, காயினா ஆபேலா, இவனா அவனா, இவனா அவனா, ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டிட்டானா நம்ம தலையை அசைக்கிறதுக்கு ஒருத்தர முடியாது. அதனாலதான் எப்போ ஒரு காரியம் செய்யறான் வாசிக்கலாம். நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நன்றாய் கவனியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு காண்பிக்கும் போது உங்களுக்குள்ளே எப்பன் தெரியுமா சாத்தானுக்கு அடையாளம் தெரிய ஆரம்பிச்சது யாருன்னு. நல்ல கவனிங்க. பிறந்தான், வேலை செய்தான், அவன் வயல்ல வேலை செய்தான். ஆபேல் போய் ஆடுகளோடு கூட மந்தையின் மத்தியில வேலை செஞ்சான். அப்பெல்லாம் அவனுக்கு தெரியல, சாத்தானுக்கு இவனா அவனாங்கிற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. காயினா ஆபேலா, காயினா ஆபேலா, யார தொலைக்கணும். ஆனா என்றைக்கு காயினும் ஆபேலும் ஆராதனை செய்ய வந்தார்களோ அன்றைக்கு தான் விளங்கிட்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அது வரைக்கும் விளங்கியாது. நீ ஆராதனை செய்கிற முறைய பாப்பான். அங்க ஆவி இருக்குதா, அங்க உண்மை இருக்குதான்னு பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு இந்த ஆளுதான், இவனை விட்டு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவனுக்கு தெரியும், சாத்தானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், எந்த ஆளு தான் எனக்கு டேஞ்சர். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்றான அவன் தான் எனக்கு டேஞ்சர். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, நீங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்தீங்கன்னா நீங்க சாத்தானுக்கு டேஞ்சர்ன்னு சாத்தானுக்கு தெரியும். சில சொல்றாங்க எங்களுக்கு ஆவியும் இல்லை உண்மையும் இல்லை. சிலருக்கு ஆவி இருக்குது உண்மை இல்லை, வெறும் மாய்மாலம். சிலருக்கு உண்மை இருக்குது ஆவி இல்லை. உண்மைதானே சொல்லுங்க, அப்படித்தானே? ஆமா 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 பிரதர், கரெக்டா சொல்றீங்க. நாங்க ஆவி இருக்குது, ஆனா கொஞ்சம் உண்மைதான் இல்லாம இருக்குது. ஹல்லேலூயா. அங்க பாட்டு நடத்துறவர் உற்சாகத்தோடு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதுன்னா நான் உள்ள அழுதுகிட்டு இருப்பேன். உள்ள எங்கயா தப்பு பண்ணிட்டு அழுதுகிட்டு இருப்பேன், ஆனா சந்தோஷம் பங்குதுன்னு சும்மா நாத்துக்கு குத்திப்பேன். ஆவி இருக்குது ஆனா ஒண்ணு இல்ல, உண்மை இல்ல. உண்மையா வந்து தொழுது கொள்ளணும்னு வருவாங்க, ஆனா அங்க என்ன இல்ல, ஆவி இல்ல. நல்லா கவனிங்க. சாத்தானுக்கு யாரு தெரியுமா டேஞ்சர், ஆவியோடும்
அதனால தான் இன்னைக்கு பார்த்தா எல்லா சபைகள்ல இருந்து யாரெல்லாம் ஆவியோடு உண்மையோடு அவங்கள எல்லாம் கூட்டி ஒன்ன ஆராதிங்கன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் சாத்தானுக்கு வேட்டு வைக்கிற ஆட்கள் இவர்களே. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். சாத்தானுக்கு தெரியும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்து தொழுது கொள்ளுகிறவனே. ஏன்னா காணிக்க செலுத்த வர்றதுக்கு முன்னதாக ஆபேல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு வெளிப்பாட்டை பெறுகிறான். என்ன வெளிப்பாடு பெறுகிறான்? தேவனுக்கு ஏற்கிற பலி எது? நல்லா கவனிங்கம்மா. ஆபேலின் காணிக்கை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? காயினின் காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் சின்ன பிள்ளையா இருந்த போது, நான் சண்டே ஸ்கூல் போகும்போது எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. எதுக்கு தெரியுமா? காயின் நிலத்துல விளைஞ்ச அழுகி போன கத்திரிக்காய், அழுகி போன தக்காளி பழம், அதை கொண்டு வந்தான். அதனாலதான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அப்போ வேதத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால நாங்களும் ஆமா 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 ஆமா. திருநெல்வேலி பாசையில சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது. சூத்த கத்திரிக்காய், அழுகி அழுகி போன தக்காளி பழம், அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் பெரியவன் ஆன போது நான் வேதத்தை பார்த்தேன். வேதத்தில் அப்படியே ஒன்றும் போடலை. நம்ம அழுகின காய்கறிகளை கொண்டு வந்தான்னு போல, நிலத்தின் முதல் கனிகளை தான் கொண்டு வந்தான். நிலத்தில் இருக்கிற முதல் கனியை தான் கொண்டு வந்தான். அழுகினதை கொண்டு வரல. ஆனா அவனும் முதலீட்டத்தான் கொண்டு வந்தான். ஏன் ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கல, ஏனைய ஆபேல அங்கீகரித்தார்? ஒன்னே ஒன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அல்லேலூயா. ஆராதிக்கிறதுல வெளிப்பாடு வேணும். பக்கத்துல இருக்க சொல்லுங்க, ஆராதிக்கும் போது வெளிப்பாடு வேணும். ஏதோ கடமறைக்க கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு போக கூடாது. வெளிப்பாடோட கூட ஆராதனை பண்ணணும். ஆபேலுக்கு என்ன வெளிப்பாடு இருந்தது தெரியுமா? அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல இருந்து விரட்டினது அவங்க கதை சொன்னாங்க. நாங்க நல்ல ஒரு தோட்டத்துல இருந்தோம், ஏதேன் தோட்டத்துல இருந்தோம், எல்லா வசதி இருந்தது. சாத்தா எங்களை கெடுத்துட்டான், சாத்தா எங்களை வஞ்சித்துட்டான், ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனோம், ஆண்டவுடைய வார்த்தை எங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொண்டோம், அதனால ஆண்டவர் எங்கள் மேல கோபம் கொண்டு எங்களை அந்த தோட்டத்துல இருந்து விலக்கி வெளியே தூக்கி போட்டாரு. காயினும் ஆபேலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்க கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஆதாம பார்த்து ஒரு நாள் காயின் கேட்டிருக்கணும், இல்ல ஆபேல் கேட்டுறோம், அப்பா இந்த உலகம் இவ்வளவு பெரிய உலகமா இருக்குது, ஆனா நீங்க நெத்தி வேர்வை கீழே சிந்துனாதான ஏதாவது முளைக்குது. எவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய உலகத்துல கஷ்டப்படாம சாப்பிடுற மாதிரி ஒண்ணும் கிடைக்காதா? அதனால எங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அழகான மரங்கள், அழகான செடிகள், அழகான காரியங்கள் அனைத்திலிருந்து நாங்கள் வெளியே தள்ளப்பட்டோம். என்னப்பா சொல்றீங்க, என்னப்பா சொல்றீங்க, வெளியே தள்ளிட்டா? அதனால தேவ மகிமையை இழந்தோம். எங்களை சுத்தி கொண்டிருந்த மகிமையின் மேகம் அகன்றது. நாங்கள் பாவம் செய்த உடனே அவன் ஆபியல் கேட்டுக்கணும், நீங்க பாவம் செஞ்ச போது என்ன நடந்துச்சு? அது வரைக்கும் நாங்க நிர்வாணின்னு தெரியாம இருந்தோம், ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நீங்க போட்டிருக்கிற தோல் உட இது யார் உண்டாக்குனதப்பா, இது யார் உண்டாக்குனது? அப்பந்தான் ஆதாம் சொல்லியிருப்பான், எங்களை தள்ளிட்டாலும், எங்களுடைய தப்பிதத்து நிமித்தம் எங்களை தோட்டத்தில இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டாலும் அவருடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதுமானதா இருந்தது. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அருமையான தேவ ஜனமே, நீயும் நானும் பாவத்தின் நிமித்தம்
தேவனுடைய வார்த்தையை முறித்து போட்டது நிமித்தம் கீழ்ப்படியாமை நிமித்தம் தள்ளப்பட வேண்டியவர்களே. ஆனாலும் அவருடைய கிருபை நம்ம மேல் இருந்ததினால் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரித்து நம்மை உடுத்து விக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா. நீ ஏதேன் தோட்டத்தில் இராதபடி உன்னை தள்ளிவிடுகிறேன். கேருபீன்களையும் சேராபீன்களையும் ஒளிந்த ஒளி கொடுக்கிற பட்டயத்தையும் அதற்கு காவல் வைக்கிறேன் என்று ஜீவ விருட்சத்தை தொட்டு அவன் அந்த கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் அந்த அதற்கு போகும் வழியை அடைத்தது உண்மைதான். ஏனென்றால் பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு வியாதி வந்து விட்டது, சாபம் வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது, கண்ணீர் வந்து விட்டது, இரத்த வேர்வையை சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. கர்ப்பத்தின் கனியை பெறும்போது வேதனையோடு கூட அலற வேண்டிய காரியங்கள் வந்து விட்டது. இந்த வேதனையோடு, இந்த சாபத்தோடு, இந்த நோய்களோடு அவன் ஜீவகாலம் முழுவதும் சாகாமல் இருந்து விட்டான் என்றா அது அவனுக்கு விடுதலை இருக்காது என்று சொல்லி ஜீவ விருட்சத்தை அவன் கை நீட்டி புசிக்காதபடி ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை அடைத்து போட்ட அவருடைய கிருபை எத்தனை பெரியது. இதை காயினும் ஆபேலும் கவனமா கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, எங்களை வெளியே தள்ளிட்டாரு, ஆனா நிர்வாணியா தள்ளல, நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆனா சும்மா தள்ளல, எங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது, எங்களை தான் வெட்டியிருக்கணும், எங்களை தான் கொண்டிருக்கணும், ஆட்டுக்குட்டிய பலியாக்கி எங்களை உடுத்து வித்தாருன்னு சொன்னத ஆபேல் கேட்டதுனால அவனுக்கு ஒண்ணு விளங்கிட்டு, என் தேவன் இடத்துல சேருகிறதற்கு ரத்தம் மாத்திரம்தான், பலி மாத்திரம்தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை ஆபேல் கண்டுகொண்டான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. ஆகையினால என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இன்றைக்கு நீ சுமந்து செல்வது போல அதற்கு அடையாளமாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தில் மேல வைக்கிறார். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆராதனை யாருக்குத்தான் ஆராதனை செலுத்த வேண்டும்? தேவனுக்கு மாத்திரம்தான். யார் மூலம்தான் செலுத்த முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே, வேறு ஒருவராலும் அல்ல, வேறு ஒருவராலும் அல்ல. இந்த வெளிப்பாடு கிடைத்த அவனை பார்த்துட்டான் சாத்தான். ஓஹோ, நீந்தான் அந்த டேஞ்சரா, நீந்தான் டேஞ்சரா, உன்னை கொல்றதுக்கு வழி பார்க்கிறேன், உன்னை கொல்றதுக்கு வழி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து ஒரு பூதத்தை கொண்டு வரல. நல்லா கவனிங்க, சாத்தான் ஆபேலை கொள்வதற்கு வெளியே இருந்து ஒரு பூதத்தை கொண்டு வரவில்ல, உள்ளு கூட பிறந்த சகோதரனை தான் நிரப்புனான். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, சாத்தான் உங்களை அடிக்கிறதுக்கு, சாத்தான் உங்களை காலி பண்றதுக்கு வெளியே இருந்து ஒன்றும் கொண்டு வர மாட்டான். உன் பக்கத்தில் இருக்க உன் வீட்டாரே சத்ருவா இருக்கலாம். அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால், அவனுக்கு தெரியணும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜூதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது எனக்கு முடிவு வந்துடும். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா, எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு கிராமத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, எல்லாரும் ரெண்டு வாடை எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு டேஞ்சர், அதனால இவங்களை சேர விடாத. ஒருத்தனை ஒருத்தன் கடி, ஒரு சபையை இன்னொரு சபை கடி, இன்னொரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரன் கடி, இன்னொரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கடி, கடித்தான் நீ பட்சம் நான் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு பார்க்கில் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி, ஒருத்தன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா, ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருந்தான் ஒரே பெஞ்சில். ஒரு பார்க்கில் பின்னால ஒரு குட்டி குட்டி பையன் போய் பின்னால போய் உட்காந்துக்கிட்டான், அந்த பெஞ்சு மறைவில் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு ஒருத்தனை மெல்ல கொட்டினான், கொட்டியும் வந்துட்டான். இந்த ஆள் அந்த ஆளா திரும்பி பார்த்தான், அவன் பேசாமல் இருக்கான். மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் தட்டி பார்த்தான், இவன் இந்த ஆளா திரும்பி பார்த்தான், இவன் பேசாமல் இருக்கான். மறுபடி இந்த ஆளை கொட்டினான், யோ நான் பேப்பர் படிக்கிறேன் உனக்கு தெரியல, நீ பேப்பரை படி என்னத்தையும் படி, எனக்கு என்னையா வந்து சண்டை, எதுக்கு என்ன கொட்டின, நீ எதுக்கு என்ன கொட்டின, நீ எதுக்கு கொட்டின, கொட்டினா கொட்டினான் இல்லை. அவங்க ரெண்டும் கொட்டிக்கிட்டதை பார்த்து இந்த பையன் கை கொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதைத்தான் சாத்தான் நினைக்கும் செய்யறான், உன்னையும் கொட்டி அவனையும் கொட்டி இவனையும் கொட்டி இவனையும் கொட்டி இவனையும் கொட்டி எல்லாத்தையும் கொட்டி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருக்கும்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பார்த்தான், காயினுடைய இருதயத்தை நிரப்பினான். என் வேதம் சொல்கிறது,
பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க சகோதரா, நல்ல கவனிங்க. ஆபேல் தான் சாத்தானுக்கு டேஞ்சர்னு தெரிஞ்ச உடனே அதே கூட பிறந்த சகோதரனை கொண்டு, அதே தாய் தகப்பனுக்கு பிறந்த சகோதரனை கொண்டு அவனை கல்லை தூக்கி போட்டு கொன்று குவித்து விட்டான். சாத்தான் என்ன சொன்னான் தெரியுமா? இப்ப எவன்டா என் தலையை நசுக்கிறது? இப்ப காயினை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. காயினை பற்றி பின்னால போனான் இருக்குதா? ஹலோ, காயினை பின்னால போனதாகவே இல்லை. காயின் பின்னதாக சாத்தான் போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா காயின் அவனுக்கு டேஞ்சர் இல்லை. இவன் தேவ சமூகத்தையே விட்டு விரக்கி அடிக்காச்சு. இவன் நான் தேவனுக்கு உதவி செய்ய போறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால சாத்தான் சிரிச்சுக்கிட்டு என் தலையை நசுக்கிறதுக்கு ஒருவனால முடியாது என்று நினைச்சு கொண்டு இருந்தான். நல்ல கவனி, இந்த திருப்பூர் பட்டணத்துல 1,00,000,000 மக்கள் உண்டு, பணம் படைத்தவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறது போல தெரியலாம், எல்லாம் வசதியா இருக்கிறது போல தெரியலாம், பெரிய பெரிய பணத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறது போல தெரியலாம். அதை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம். நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு சின்ன கதையை யாரோ ஒரு பிரசங்கியார் சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு டோபி, ஒரு வண்ணான், ஒரு கழுதையும் வளர்த்தான், ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்தான். கழுதையை கொண்டு போய் அது மேல பாரத்தை சுமத்தி அதை அங்க ஆத்து கொண்டு போய் துணியெல்லாம் தோச்சி மறுபடியும் கொண்டு போற பாரம் ஒரு பங்கு, வரும்போது ரெண்டு பங்கு, ஏன்னா நனைஞ்ச துணி நல்லா கணக்கும். அதை தூக்கி வச்சுட்டு அதை அடியோ அடின்னு அடிச்சுக்கிட்டு அது நடக்க முடியாம நடந்து வரும். ஆனா வீட்டுக்கு வர்ற வழியிலே கொஞ்சம் அவங்க புல்லையும் அறுத்துக்கிட்டு அதை ஒரு பட்டுக்கையில் கட்டி அதையும் கழுத மேல வச்சுக்கிட்டு கொண்டு வருவான். இங்க வந்தவொடனே அந்த ஆட்டுக்குட்டி அந்த வண்ணான பார்த்தோன்னே ஒரே பயங்கரமா குதிச்சு குதிச்சு ஆடும். உடனே இந்த ஆட்டுக்குட்டிக்கு புல்ல போடும் இந்த கழுத யோசிக்கும், நாள் முழுவதும் வெயில்ல கிடக்குறதுன்னா நாள் முழுவதும் என்னைய மேயிடான்னு சொல்லிட்டு இவருக்கு வீட்டுல வந்து வாழையில கொண்டு கொடுக்குறாரு. இதை பார்த்து எப்படிடா இருக்கிற, அழகா இருக்கிறியா அப்படின்லாம் தடவி கொடுக்குறாரு. நான் தான் சுமக்கிறேன், இது ஒண்ணும் சுமக்கிறது இல்ல, இதுக்கு போய் இவ்வளவுதான் என்று சொல்லி அது ஒரு நாள் சொல்லிச்சு. நான் சமக்க முடியாது, இனிமே வண்ணா போட்டான் அடி நாள் சமக்க முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் அவன் திரும்ப வரும்போது இன்னும் சும ஜாஸ்தியா இருந்ததுனால கழுத ஒரு பக்கத்துல கல்லு தடிக்கு உளுந்துட்டு உளுந்த கழுதை இன்னும் 4 அடி போட்டான். ஐயோ ஐயோ, இன்னைக்கு நம்மளை தீர்த்து கட்டிடுவான்னு சொல்லிட்டு கழுத வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்து ஒடுதிய இறக்குற உடனே கழுத வண்ணா ஒரு பெரிய கத்தி எடுத்து நல்லா தீட்ட ஆரம்பிச்சான். கழுதைக்கு கிடு 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 கிடுக்கிடுன்னு கை காலம் ஆடுது. இன்னைக்கு நம்மளை போட்டான், நம்ம 2 தடவை உளுந்ததுனால இன்னைக்கு நமக்கு தீத்துட்டான் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்குது. ஆட்டுக்குட்டி துள்ளிக்கிட்டு இருக்குது. கத்தி யாருக்கு வருது? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்து கேளுங்க, நீ கழுதையா ஆட்டுக்குட்டியா? நீ கழுதையா ஆட்டுக்குட்டியான்னு அப்ப தான் தெரியும். கத்தி ரெடி ஆகும்போது தான் தெரியும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலம் ஆகுத. அன்னைக்கு தெரியும் நீ ஆட்டுக்குட்டியா கழுதையான். நீ பயப்பட தேவையில்ல. அன்னைக்கு கத்தி வர்றது புல்லு போட்டு வளர்க்கறான் அவனுக்கு தான். அல்லேலூயா. அவர் அடித்தாலும், அவர் அடித்தாலும் என் காயம் கட்டுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஏன்னா நான் அவனுக்கு உபயோகமான ஒரு கழுதைக்குட்டி, நான் உபயோகமான ஒரு கழுதைக்குட்டி, நான் கஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் காயினை தண்ணி தெளிச்சு விட்டான். அதுக்கு பிறகு காயின் பக்கத்துல போகவே இல்லை சாத்தான். நீங்க வாசிச்சு பாருங்க, காயினுக்கு அவன் பிறந்தான், இவன் பிறந்தான், அவன் பிறந்தான் எல்லாம் இருக்குது. ஆனா சாத்தான் அவன்கிட்ட போகவே இல்லை. ஒரு நேரம் யூஸ் பண்ணிட்டு தூக்கிடுவான், அவ்வளவுதான். ஆதாம் எவாள்கிட்ட சாத்தான் போகவே இல்லை. அவன் குறி பூரா ஆபேல் மேல இருந்தது. ஆபேல் அழிக்கப்பட்டு விட்டான், சாத்தான் நிமிர்ந்து நிற்கிறான். ஆனால் என் சத்திய வேதம் அப்படி நிறுத்தல, என் சத்திய வேதம் அப்படி நிறுத்தல. என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம், 4:25 26 வாசிக்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று, அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். கரங்களை கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? சாத்தான் என்னதான் கிரிய பண்ணாலும் என் தேவன் அவனை ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ஆபேலுக்கு பதிலாக சேத்தை உருவாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
பக்கத்துல இருக்க கைய பிடிச்சு சொல்லுங்க சாத்தான் எதை தான் அழிச்சு பார்த்தாலும் என் தேவன் நினைச்சது ஆமென் நிச்சயமா நடந்தே தீர் உங்க வாழ்க்கையில தேவன் நினைச்சிருக்கிறது நடந்து தான் ஆகும் அதனால தைரியப்படுங்க தைரியப்படுங்க ஆவேலுக்கு பதிலாக ஒரு சேத் உண்டு ஹல்லேலூயா சாத்தான் ரொம்ப நாள் சிரிக்க முடியாது ஐயா சாத்தான் ரொம்ப நாள் சிரிக்க முடியாது என் ஆண்டவர் இடத்துல 1000 திட்டங்கள் உண்டு ஆமான்னு ஒருத்தன் இருந்தான் மொர்தேக்காய் தான் டேஞ்சர் அவனுக்கு தெரிஞ்சதுனால 50 முளத்துக்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை உண்டாக்கினான் 50 முளத்துக்கு தூக்கு மரம் உண்டாக்கி ஆமானுக்கு ஆயத்தம் பண்ணான் என் ஆண்டவர் ஒரே நாள்ல டக்குன்னு மாத்திடுவாரு என்ன மாத்தினாரு எந்த தூக்கு மரத்தை நீ செஞ்சியோ அதுல ஒன்னையா மாற்றான்டான்னு மாட்டுறாரு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டான் வேற நினைச்சா சாத்தான் ஆனா என் வேதம் சொல்கிறது அவன் மேல சிலுவையில அவர் வெற்றி சிறந்தார் அவன் நினைச்சான் மனுஷகுமாரனை சிலுவையில அரைஞ்சா எல்லாம் முடிஞ்சு போகும் நினைச்சான் ஆனா என் ஆண்டவர் சொன்னார் அது முடிவில்லடா அது உனக்கு சாவு மணியடா என்று சொன்னான் ஹல்லேலூயா சாத்தான் நினைச்சான் இவரை பாதாளத்துக்கு அனுப்பினா என் வேலை முடிஞ்சுன்னு ஆனா என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு இறங்கி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை அவன் கையில இருந்து புடிங்கி ஹல்லேலூயா அவனுக்கு தெரியல அவனையும் சேர்த்து அடைச்சு போட்டு உலகத்துல வெற்றி சிறந்தார் கரங்களை திட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க சில நேரம் சாத்தான் நமக்கு தீங்கு செய்யறது மாதிரி தெரிஞ்சாலும் கர்த்தர் அதையும் நன்மையாக மாற்றுவதற்கு நல்லவராயிருக்கிறார் நல்லவராக நீ மட்டும் தேவ திட்டத்துல இணைஞ்சிருந்தீன்னா நீ மட்டும் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அதோடு உன்னை இணைத்திருந்தேனா அவன் தீமை செய்த நினைச்சாலும் அதை நன்மையாக மாற்றுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நான் சொல்றத பீகார் போனேன் அங்க ரெண்டு வெள்ளக்கார மிஷினரியே ஒரு ஒரு வாடகை வீட்டில் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் 26 வருஷமா ஊழியம் செய்து ஒரு ஆத்மாவையும் ஆண்டவட்டத்தில் நடத்த நடத்தினால அவங்க சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் எப்படி சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா ஆண்டவரே இந்த பகுதிகளுக்கு ஒரு வாலிபன் அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க இருந்தது வாடகை வீடு அவங்க மெடிக்கல் மிஷினரியா இருந்தாங்க அவங்களுக்கு அங்கே சொத்தும் கிடையாது சுதந்திரம் கிடையாது ஒரு பங்களாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னொரு மனுஷன் அனுப்பணுட்டு அன்னைக்கு தான் ஆண்டவர் இன்னும் பீகார் போட்டார் அது பெரிய கதை அன்னைக்குதான் நீ ஆண்டர் பீகார் கூப்பிட்டார் நான் எப்படியோ அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தேன் அங்க போய் சேர்ந்தவன இரவும் பகலும் உழைச்சதுனால கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்தார் அபிஷேக மலை ஊற்றப்பட்டது அந்த சபையில ஒரே நாள்ல 45 பேர் நான்ஸ்டாப் எடுத்தாங்க முதல் நாள்ல கர்த்தருடைய பெரிய கிரியை பெரிய பெரிய பலத்த கிரியை நடந்துச்சு அதனால எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த சபையார் சொன்னாங்க நீங்க தான் ட்ரஸ்டியா இருக்கணும்னு சொன்னாங்க நான் ட்ரஸ்டியா இருந்தா சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஆண்டருக்கு செய்யணும்னு ஒரு பைபிள் ஸ்கூல் உண்டாக்கணும்னா உடனே சொல்லிட்டான் ஐயோ தென்னிந்தியாவில இருந்து வந்து வட இந்தியர்கள் எல்லாம் அடிமையாக்க போறான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை கிளப்பி விட்டான் தாத்தா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு தென்னிந்தியாவில் இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான் என் வட இந்தியரையும் மாத்தி இந்த வட இந்தியாவே காலி பண்ணிடுற நான் தான் ராஜான்னு இருக்கிறேன் என்னைய காத்திட்டு மாத்திடுவான்னு சொல்லிட்டு அவன் தன் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில ஒரு சண்டை உண்டாக்குறதுக்காக இப்படி செய்தான் நான் சொன்னேன் ஐயா எனக்கு தரிசனம் பெருசு நீங்க உங்க சபையோடு இருங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தோடனே இந்த மிஷினரிகள் சொன்னாங்க நாங்களும் வாங்க கூட வர்றோம் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் கட்டி கொடுத்துருந்தாங்க நான் சொன்னேன் இந்த ஆலயத்துல நமக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா நீங்கள் ஆளை விடுங்கன்னு சொன்னேன் பெரிய ஆலயம் கட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க இந்த மிஷினரிகள் சொன்னாங்க தம்பி ஆவியை பெற்ற நீ போயிட்டீன்னா இங்கே என்னப்பா இருக்கும் நானும் உங்க நான் சொன்னேன் எனக்கே வீடு இல்லை எனக்கே ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் எனக்கு நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க அந்த நேரத்தில் தான் ஒரு பிராமண அம்மா ஒரு பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவங்க என்னை கூப்பிட்டு 5 ஏக்கர் நிலத்தையும் ஒரு வீட்டையும் கொடுத்தாங்க ஹல்லேலூயா அது கர்த்தருடைய செயல் அதெல்லாம் பெரிய கதை அது பெரிய பெரிய கதைகள் அப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தாரு நான் உனக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்க போறேன் நான் சொன்னேன் எங்க அப்பா கொடுத்த லேண்டே வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் எங்க அப்பா கொடுத்த வீடே வேண்டான்னு சொல்லி எனக்கு லேண்டெல்லாம் வேண்டாம் ஆண்டவர்னு சொல்லும்போது இல்ல நான் தர்றேன்னு சொன்னாரு அதபடியே கர்த்தர் ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஒரு வீடு 13 அறைகளுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருந்தது 3 அறைகள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது இந்த வீட்டையும் இந்த 1/2 ஏக்கர் நிலத்தையும் உனக்கு தர்றேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஆண்டவர் 5 ஏக்கர்னு சொன்னார் இந்த அம்மா 1/2 ஏக்கரை காட்டுது நான் சொன்னேன் கொடுத்த 5 ஏக்கர் கொடுங்க இல்லைனா வேண்டாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஓசில கொடுக்குற மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்தான்ட்டு அதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்னால் 5 ஏக்கர் சொல்லியிருக்கா இவன் தான் அண்ணன் 1/2 ஏக்கரை காட்டுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் அவங்க சொன்னாங்க என்ன பிரதர்
அஞ்சு ஏக்கர் கொடுத்தா கொடுங்க, உடனே கொடுத்தாங்க. அஞ்சு ஏக்கர் ஒரு பெரிய வீடு. இப்ப எனக்கு கூரை இல்ல, வீடு இருந்தது கூரை இல்ல, கீழே தர கிடையாது, கீழே தர மண்ணு, மூணு ரூம் பினிஷ் ஆயிருந்தது. அந்த சகோதரி அதை கொடுத்தாங்க. இப்ப அந்த மிஷினரிங்க சொன்னாங்க, நான் உங்க கூட வந்து இருக்கிறேன்னுட்டு. அப்ப நான் சொன்ன, எனக்கே வீடு இல்லை, எனக்கு வீட்டுல மேல கூரையும் கிடையாது, இங்க ஜன்னலும் கிடையாது, வாசலும் கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க, அவங்க சொன்னாங்க, நாங்க மேல வீடு கட்டி நாங்க இருந்துக்கிறோம். சரி வாங்க. அவங்க மேல வீடு கட்டினதுல எனக்கு கீழே கூரை கிடைச்சிச்சு. அவங்க மூணு லாரி நிறைய சாமான் கொண்டு வந்தாங்க. அல்மே ஆரி அது வெள்ளக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்று, கை கழுவுறதுக்கு ஒன்று, அந்த செட்டு இந்த செட்டு எல்லாம் சோஃபா செட்டு எல்லாம் செட்டும். ஒரு மூணு லாரி நிறையா சாமான் கொண்டது அவங்க வீட்டில் மேலே குடியிருந்தாங்க. வந்த கொஞ்ச நாளில் அரசாங்கம் சொல்லிட்டு 24 மணி நேரத்தை இடத்த காலி பண்ணிட்டு அவங்கள. அதனால அவங்க சொன்னாங்க, ஜெபக்குமார் நீ உண்மையான ஊழியக்காரன், இதெல்லாம் உனக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஆளுங்க அப்போ தான் ஆயத்திலையும் ஆயில் அடிச்சுக்கிட்டான். ஐயோ இவனை தெரியாமல்லாம் வெளியாக்கிட்டோம், இது இருந்துன்னா நமக்கு தான் இவ்வளோ இருந்திருக்கும். நான் சொன்னேன், அல்லேலூயா, கர்த்தர் தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். உன் ஆண்டு பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, தீமையை பார்க்குறீங்களா? தேவ திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தீமையையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, சொல்லாத இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் விரோதி. மற்றவங்களுக்கு பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது, மற்றவங்களை பற்றி அவனுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க தான் முடிவு உண்டாக்குறவங்க. யாருடைய ராஜ்யத்துக்கு? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சிக்கலுங்க. நீங்க சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கணும்னா இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜாதிக்கும் சொல்றது வரைக்கும் அது நடக்காது. அதை நீங்க செய்யும் போது சாத்தான் உங்களை தீர்த்துக்கட்ட பாப்பான். ஆனா சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சேத்தின் வம்சத்தில் தான் நோவா பிறந்தான். அல்லேலூயா. எல்லா மக்களும் பாவம் செய்றாங்க. யார் 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 யாருன்னு சாத்தானுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போகுது. பைத்தியம் பிடிக்கும் போது ஒரு காரியம் நடக்குது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் வாசிக்கலாம். முதலாவது, மனுஷனுடைய அக்கிரமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம், நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும், நித்தமும் பொல்லாதானது என்றும் கர்த்தர் கண்டு, பக்தர் கண்டு, தான் பூமியிலே, தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது, அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 8வது வசனம், நோவாவுக்கோ, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்ப யார் மேல கண்ணு போயிடுச்சு? சாத்தான் கண்ணு யார் மேல போயிடுச்சு? நோவா மேல. ஏன் நோவாவுக்கு என்ன கிடைச்சது? கர்த்தருடைய. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை கிடைச்சா கர்த்தரும் உங்களை பார்க்கிறாரு, சாத்தானும் உங்க மேல நோக்கமா இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நோவா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நோவா ஒரு பேனையை உண்டாக்கு, நான் உலகத்தை அழிக்க போறேன், எல்லா மிருக ஜனங்களும் எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லா பறவைகளையும் கொண்டு வா. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க? என்ன சொல்லிருப்பீங்க? உங்களை பார்த்து
எல்லாரும் அழிக்க போறப்பா உன்னை மட்டும் தான் காப்பாத்த போறோம் உன்னை காப்பாத்த போறோம் பெரிய பேளைய உண்டாக்கு அதுக்குள்ள மிருகம் பறவை எல்லாத்தையும் கொண்டு வா அப்படினா என்ன சொல்லுவீங்க நான் உங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியாது நான் சொல்றேன் நான் என்ன சர்க்கஸ் காரண ஆண்டவரே எல்லா மிருகத்தையும் கொண்டு வர்றதுக்கு நான் என்ன சர்க்கஸ் நடத்த சொல்றீரா ஆண்டவர் சொன்னார் என் ஆவி அவர்களை சேர்க்கும் நோவாவே நீ போக வேண்டாம்ப்பா நீ போக வேண்டாம் நீ நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சு ஒரு பேளைய செய்துட்டு முடிந்ததுன்னு ஒரு சத்தம் கொடு எல்லா பறவையும் எல்லா மிருகமும் எல்லா மிருக ஜீவன்களும் உன்னிடத்துல ஓடி வரும் கரங்களை கத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா நோவா என் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதெல்லாம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதெல்லாம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்ப்படிதெல்லாம் நீ மட்டும் கீழ்ப்படிந்தா நீ மட்டும் கீழ்ப்படிந்தா நீதி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா ஹல்லேலூயா நீ மட்டும் நான் சொல்றதுக்கு கீழ்ப்படிப்பா நான் சொல்றதுக்கு மிக கீழ்ப்படி நான் ஒரு பெரிய திட்டம் தர்றேன் பெரிய காரியத்தை செய்யறேன் அதுக்கு ஒன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் பக்கத்துல இருக்கவங்க கையப்படி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க மட்டும் கீழ்ப்படிச்சிருந்தா கர்த்தர் மீதி வேலை எல்லாம் பார்த்துடுவார் சாத்தானின் ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தேடி வருகிற ஆட்கள் கீழ்ப்படுகிறவர்களே இந்த மாலை வேளையில சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டுறதுக்கு இந்த திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவர் தேடி வருகிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்களே எவ்வளவு பெரிய வேலை கொடுத்தாலும் என்னால முடியாதுன்னு சொல்லாம எனக்கு இது முடியாதுன்னு சொல்லாம ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தலாம் கைய உயர்த்தினவங்க எல்லாரும் சொல்லுங்க சாத்தானின் ராஜ்யத்திற்கு முடிவு கட்டுவதற்கு கர்த்தர் என்ன நம்புகிறார் என்று எனக்கு தெரிஞ்சிச்சு அதனாலதான் சாத்தானின் கண்கள் என் மேல இருக்குது ஆனா எனக்கு இருக்கிற கிருபை அதை மேற்கொள்வதற்கும் அதை எதிர்த்து நிற்பதற்கும் போதுமானது ஆகையினால அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவருடைய கிருபை இந்த நேரத்தில் பணி போறது நோவாவுக்கோ உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அவர்களை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் ஆனால் நோவாவுக்கோ உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சுக்கிட்டு இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை மறுதளித்துக் கொண்டிருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பிசாசுக்கு தங்களை விட்டு போட்டு இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அசுத்தத்தில் வாழலாம் ஆனால் உன் மேல தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது உன் மேல் அவருடைய கிருபை பெறுகிறதுனால இந்த நேரத்தில் எழுந்து நிற்கிற நீ தேவ கிருபையை இதுவரை அனுபவிக்காத வண்ணமாக அனுபவிப்பதற்கு பரத்திலிருந்து ஒரு கரம் கிருபையின் கரம் கிருபையின் மரங்களோடு இறங்கி வருகிறதை காண்கிறேன் கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியவே இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆருயிர் அன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன் ஆருயிர் அன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே
ஆத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே காகி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாமானந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாமானந்திப்போம் மறுபடி அந்த கவியை படிக்க போகிறோம் ஆரீர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் நடக்கிற அந்த ஆண்டவுடைய கிருபை உன் மேல இறங்குகிறதை பார்க்கிறேன் இதுவரை இல்லாத அளவுக்கு உன்னை கிருபை சூழ்ந்து கொள்கிறபடினால் சத்துரு உனக்கு விரோதமாக எதை செய்தாலும் தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறபடியால் அவர் உனக்கு சொல்லுவதை செய்வதற்கு அவர் உனக்கு கட்டளையிடுவதை செய்வதற்கு உன் மேல தேவ பலம் இறங்குகிறது உன்னை கட்டளையிட்டதை முடிப்பதற்கு தேவ பரமாய் ரபா பாபா ரபா சுனி இரா சரி பலாதா நாமா தேவ கிருபை உன் மேல இறங்குகிறது பற்றிக்கொள் 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 அவர் உனக்கு கட்டளையிடுகிற அனைத்தையும் செய்து முடிப்பதற்குரிய கிருபை அவருக்கு கீழ்ப்படிய தக்கதான கிருபை உன் மேல வானத்திலிருந்து இறங்கி வருகிறது கிருபை பூமியை முத்தம் செய்கிறது கிருபை பூமியை முத்தம் செய்கிறது ஆருயிர் அன்பராய் எங்களுடனே சிவிய பாதையிலே இயேசு பரன் ஆருயிர் அன்பராய் எங்களுடனே சிவிய பாதையிலே அனுதினமும் படி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமும் படி நடந்தே அவரது நாமத்தில் கரங்களை தட்டி பாடலாம் கிருபையிலே